हेलो फ्रेंड्स वेलकम टू सुगन्या लाइफस्टाइल इन्नैक्कु नम्म वीडियोवुल एन्न पार्क्क पोरोम्ना कडलै मावु पयन्पडुत्ति नम्म मुखत्तै एप्पडि ग्लोवावुम वसीकरमावुम वेच्चुक्कलाम्नु तांग கடலை மாவில் ஏராளமான பெனிஃபிட் இருக்குது. முகப்பருவு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆயிலை ரிமூவ் பண்ணும், இறந்த செல்களை ரிமூவ் பண்ணி புது செல்களை உருவாக்குறதுக்கு கடலை மாவு யூஸ் ஆகுது. கடலை மாவை எந்த பொருளோடு சேர்ந்து கலந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே ஃபேர் ஆகலான்றதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து எல்லா வகையான ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகுங்க. எக்ஸாம்பிள் ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எல்லா வகையான ஸ்கின்னுக்கும் இது சூட் ஆகும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துருக்கேன், அதில் 2 ஸ்பூன் கடலை மாவு நான் ஆட் பண்ணுறேன். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன், நல்லா கெட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இப்போது ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் இப்படி தான். இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் ஒரு சாஃப்டான டவலை நினச்சி உங்கள் முகத்தில் வச்சு எடுங்க. இது எதுக்காகனா உங்கள் ஃபேஸில் இருக்க போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிறதுக்காக. நம்ம போடுற ஃபேஸ் பேக் வந்து சீக்கிரமாக நம்ம ஃபேஸ் அப்சர்வ் பண்ணோம், அதுக்காக தான். இப்போது இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க, அது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆகி வந்த பிறகு உங்கள் ஃபேஸை ஒரு கோல்டு வாட்டரால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ண பிறகு உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.